Hello everyone, in this video, a professional email address is how to create it, how to create it, how to Gmail integrate it. Let's see what we are going to do. In this channel, first time, I will post all WordPress website related topics. Post it. Subscribe to the bell icon and press it. If you want to create a WordPress website, you can share this channel. Welcome to Techie Glide. இப்ப professional email address தான் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு business இருக்கு. For example, எங்க business ஏவே நாங்க எடுத்துக்கறோம் Techie Glide அப்படிங்கறதை வெச்சுக்கலாம். இப்போ Techie Glideக்கு நீங்க யாராவது contact பண்ணனும் அப்படினா இதே நான் phone number கொடுக்கலாம் இல்லனா என்னோட email address கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு techieglide@gmail.com னு create பண்ணி கொடுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அத பார்த்து எனக்கு mail அனுப்புவீங்க. எனக்கு mail receive ஆகும். எந்த ஒரு problem-மே கிடையாது. ஆனா techieglide@gmail.com னு நான் உங்களுக்கு கொடுக்கறதை விட support@techieglide.com இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பா என்னோட கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஓ இவங்க எல்லாமே ப்ரொஃபஷனலா பண்றாங்க. என்னோட பிசினஸ் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மெயினா இந்த ரீசன்காக தான் ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ்க்கு எல்லாரும் போறாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு வந்து அதுல ஒரு ஆப்ஷன் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து என்னோட ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஹெல்ப்போட நான் எப்படி ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு எக்ஸாம்பிளில் ப்ளூ ஹோஸ்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வச்சு எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ப்ளஸ் 299 rupees per month. இந்த பிளான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் ப்ளூ ஹோஸ்டில் நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அஃபிலியேட் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டேன், நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சி பேனல்குள்ளே ரீடைரக்ட் ஆவீங்க. சி பேனல்குள்ளே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இமெயில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பேர் வெப்மெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஹோஸ்டோட இன்டெக்ரேட் ஆகிருக்கிறது. ப்ளூ ஹோஸ்டில் நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் வெப்மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுவே அதர் பிளானில் இருந்தீங்கன்னா அன்லிமிட்டட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது புது மெயில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கிரியேட் அ நியூ இமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, கிரியேட் கொடுங்க. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட டொமைன் நேம் சூஸ் பண்ணும். ப்ளூ ஹோஸ்டில் என்னென்ன டொமைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டொமைன்ஸுமே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த டொமைன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் lavanyavelusvami.com அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறேன். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக support@lavanyavelusvami.com நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போது யூசர் நேமுங்கிறத சப்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக @lavanyavelusvami.com இங்கே செலக்ட் பண்ணியிருக்க டொமைன் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக support@lavanyavelusvami.com அப்படிங்கிற இமெயில் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த மெயிலை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெயிலை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கேயே செக் மெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், அப்போ எனக்கு வெப் மெயில் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், இந்த மெயிலை நம்மளோட ஜிமெயில் மெயில் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒன்ஸ் நான் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுன்னே எனக்கு ஒரு டீஃபால்ட்டாக ஒரு மெயில் வந்திருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், இதை நான் ஓப்பன் பண்ணலாம். இதே ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டோட எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற செட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இங்கேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம சி பேனலில் இமெயில் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம்ல, இந்த இடத்துல போனீங்கன்னா கனெக்ட் டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கனாலும் செட்டப் மெயில் கிளைண்ட் ஃபார் சப்போர்ட் அட் lavanyavelusamy.com கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு மெயில் கிளைண்ட் மேனுவல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஜிமெயிலில் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியுங்க. இதே ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு மெயில்லையும் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், இன்கமிங் சர்வர் என்ன, அவுட் கோயிங் சர்வர் என்ன அப்படிங்கிறது எல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் போதும் நம்மளால இந்த இமெயிலை ஜிமெயில் ஐடியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு இங்கே மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சீ ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சென்ட் மெயில் ஆஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நேம் லாவண்யா வேலுசாமி. இப்போது நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரீட் ஆஸ் அன் அலைஸ் இதை வந்து இந்த செக் பாக்ஸை அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட வெப்மெயிலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். இப்போது நம்ம வெப்மெயிலில் போயிட்டு இங்கே பார்க்கலாம். மெயில் கிளைண்ட் மேனுவல் செட்டிங்ஸில் யூசர் நேம் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் அட் lavanyavelusamy.com அப்படின்னு இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேபில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் SMTP சர்வர்னு இருக்குது. அதில் வந்து உங்களோட இன்கமிங் சர்வர் அண்ட் அவுட் கோயிங் சர்வர் இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. போர்ட் நம்பர் அவுட் கோயிங் சர்வரில் கொடுத்துருக்க வேல்யூ கொடுத்துக்கோங்க. 465 கொடுத்துருக்காங்க, இங்கே 465 மாற்றிக்கோங்க. யூசர் நேம் காப்பி பண்ணி வச்ச சப்போர்ட் அட் lavanyavelusamy.com கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துக்கோங்க. செக்யூர்ட் கனெக்ஷன் யூசிங் SSL அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜிமெயிலிருந்து நம்மளோட மெயில் support@lavanyavelusamy.com ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு இன்பாக்ஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜிமெயில் கன்ஃபர்மேஷன் சென்ட் மெயில் ஆஸ் support@lavanyavelusamy.com அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு. இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த டேபுக்கு வந்துக்கோங்க. இங்கே அந்த கன்ஃபர்மேஷன் கோடை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆயாச்சு. நார்மல் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல எனக்கு இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மெயில் கூட நான் என்னென்ன மெயில் லிங்க் பண்ணியிருக்கணும் அத்தனையுமே எனக்கு வரும். இப்போது நம்ம support@lavanyavelusamy.com அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். support@lavanyavelusamy.com செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட அதர் மெயிலுக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணுறேங்க. சென்ட், நான் எந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அந்த மெயிலை இப்போ நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேங்க. support@techiglite.com வந்து என்னோட இன்னியோர் மெயிலில் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மெயிலுக்கு எனக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், lavanyavelusamy.com support@techiglite.com எனக்கு வந்திருக்கு. இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ, டெஸ்ட் மெயில் ஃப்ரம் support@lavanyavelusamy.com அப்படிங்கிற மெயில் என்னோட support@techiglite.com மெயிலுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ப்ளூ ஹோஸ்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இமெயில் அட்ரஸ் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, நம்ம ப்ளூ ஹோஸ்டில் போயிட்டு அட்வான்ஸில் போய் இமெயில் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம், ஆனால் நம்மளோட டேஷ்போர்டில் இமெயில் அண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இமெயில் அண்ட் ஆஃபீஸ்க்கும் இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறோம்.
இமெயில் அண்ட் ஆஃபீஸ்னா என்ன, இமெயில் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, என்ன மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் நான் இமெயில் அண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போகணும், எப்போ நான் இமெயில் அக்கௌண்ட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். ஸ்டே டியூன் வித் டெக்கி கிளைட். வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட டெலகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.